இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது, இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது. கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் கடக்க உதவுகிறது, அதை புன்னகையுடன் கடப்போம். என்னுடைய சிவன கும்பிட்டு இன்றைக்கி மார்னிங் ருட்டீன் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஹாப்பி மார்னிங் டு ஆல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கும் போது 5:20 ஆயிடுச்சு. இப்போ கிச்சனுக்கு வந்துடலாம். அரிசி வந்து நைட்டே ஊற போட்டு படுத்துக்குவேன் நான். அந்த பீக்கங்காய் பொரியல், உப்பு பருப்பு செய்யலான்னு தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேங்க. காயை வந்து தாளிச்சு விட்டாச்சு, ரைஸ் அடுப்பில் வச்சுட்டேன். சாப்பாடு விசில் வந்துருச்சு, இதை இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம இதில் பருப்பு வேக வைக்க முடியும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அந்த பார்த்திங்கன்னா நம்மளோட பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு, வெந்துட்டுருக்கு. பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு தக்காளி மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வேக வைக்கலாங்க. இப்போ பீக்கங்காய் பொரியல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம். பருப்பு வெந்துருச்சு பாருங்கள். வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை பூண்டு எல்லாம் தட்டி போட்டு தாளித்து பருப்பையும் இறக்கியாச்சு. இன்றைக்கி தம்பிக்கு பாப்பாவுக்கு இதாக லஞ்சுங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா அத்தை அரிசி ஆட்டிகிட்டு மாவு ஆட்டிகிட்டு இருக்காங்க. அத்தை வீட்டில் பெரிய கிரைண்டர் தான் இருக்குது, ஸோ மாவாட்டிருக்காங்க. மணி 6:30 பக்கமாகுதுங்க. ஆல்மோஸ்ட் சமையல்லாம் முடிச்சாச்சு. ஒயிட் ரைஸ், பீக்கங்காய் பொரியல், உப்பு பருப்பு, அண்டு டிஃபனுக்கு வந்துங்க உருளைக்கிழங்கு குருமா, இதாக ரெடி பண்ணியிருக்கிறேன். அண்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய காஃபி டைம் வந்துருச்சு, காஃபி ஞாபகம் வந்துருச்சு. டக்குன்னு போய் ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு வந்துடலாம். தம்பிக்கு வந்துங்க பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தோசை தான் அவனுக்கு, மோஸ்ட்லி தோசை தான் கேட்பான் மார்னிங்கு. தம்பிக்கு பாப்பாவுக்கு தோசை ஊற்றியாச்சு, அண்டு லஞ்சும் பேக் பண்ணியாச்சுங்க. உப்பு பருப்பு அண்டு பீக்கங்காய் பொரியல். அண்டு கடைசியாக கவுண்டர் டாப்பாக அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுடலாம். இதோடு இந்த விளாக் முடியுதுங்க.